கம்போஸ்ட் அரிக்கிறது என்னன்னா, தாவர கழிவுகளையும் விலங்கு கழிவுகளையும் ஒன்னா சேர்த்து வச்சீங்கன்னா அது கம்போஸ்ட். நெல்ல காட்டுலதான் நடக்குது. மரம் இலையெல்லாம் கொட்டுது, பறவை சாணி எல்லாம் உழுவுது, அந்த மானு கரடி சிங்கம் யானையோட சாணிகினி எல்லாம் உழுவுது. இலதலைகள் இந்த சாணிகளும் ஒன்னா சேரும்போது, மூத்திரம் ஒன்னா சேரும்போது அது மக்கி ஏறுவாயிடுது. அப்போ அந்த மரத்தில உளுந்து கிடக்குறது எங்கேயாவது நாறுதா இல்லையே? எத்தனை மிருகங்கள் இருக்கு, எவ்வளவு மூத்திரம் போயிடுது, எவ்வளவு சாணி போடுது, எங்கேயும் நார் இல்லையா? ஏன்னா அந்த இலதைகளோடு சேர்ந்து போந்து அது பாக்டீரியா வளர்ந்து பாக்டீரியா அவ்வளோ சீக்கிரம் அதை உடச்சி ஒன்றுலாம் பண்ணிடுது, குறு 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 குறாக பண்ணிடுது. அப்போ நீ அதெல்லாம் அள்ளிட்டு வந்து இந்த இடத்துல கம்போஸ்ட் தயாரிச்சுன்னா, எந்த இடத்துலேருந்து அள்ளிட்டு வந்தியோ அந்த இடத்துக்கு யார் கம்போஸ்ட் கொடுப்பான்னு பாரு. அவன் பூமி முழுதுக்கும் யோசித்தான். நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு மட்டுமே யோசிக்கிறோம். நம்ம தோட்டத்துக்கு மட்டுமே யோசிச்சோம்னாலும் என்ன செய்யணும்னா, ஆட்டை ஓட்டிட்டு வெளியில் போகக்கூடாது. பொங்க உழைப்பும் வெளியில் போயிடுச்சு, ஆடு சாணியும் வெளியில் போயிடுச்சு. அப்போ ஆடு வளர்க்குறதுக்குன்னு இங்கே கொஞ்சம் தீனி உற்பத்தி பண்ணிக்கணும், ஒரு மூளையை விட்டு வைக்கணும். மாடு வச்சிருந்தா மாட்டுக்கு வேண்டிய தீவனத்துக்காக கொஞ்சம் இடத்த இங்கே விட்டு வைக்கணும். அப்போ லாபமே வரும். எப்போ லாபம் வரும்னா, உங்களுக்காக இயற்கையை வேலை செய்யணும். இந்த பாக்டீரியா உங்களுக்காக வேலை செய்யணும், அந்த மண்புழு உங்களுக்காக வேலை செய்யணும்.